வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ஸ்வீட் ரெசிபி இன்ஸ்டண்ட்டு பால் பேடா பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக உடனே சட்டுன்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்க்குற வியூவர்ஸ் லைக் போடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. இதுதான் உங்ககிட்ட நான் எப்பவும் கேட்குறது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே பார்க்கலாம். இப்போ இந்த கப் பொட்டுக்கடலை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை வந்து 1/4 கப்பு சர்க்கரை. ஏலக்காய் இருந்ததுன்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க. நான் ஏலக்காய் பொடி தான் சேர்க்க போகிறேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பவுடர் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு ஜன்னி வச்சு நம்ம ஒரு மாவு சலிக்கிற சல்லடையில் ஜலித்து எடுத்துக்கலாம். நைஸாக இருந்ததுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா கப்பி நிறைய இருந்துச்சுன்னா மறுபடியும் போட்டு நல்லா பவுடராக ஜலித்து எடுத்துக்கலாம். இந்த கப்பிகளை மறுபடியும் நீங்கள் ஒரு வாட்டி போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டு கப்பியை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். அந்த கப்பி நம்மளுக்கு தேவையில்லை. இதில் எல்லாமே அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை வந்து நம்ம இது நம்மளுக்கு இது வேண்டாம், இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இதுலேயே நான் கொஞ்சம் இந்த ஏலக்காய் பொடியை போட்டு அதையும் ஜலித்து எடுத்துக்கிறேன். ஏலக்காய் பொடியாக இருக்குது எங்கிட்ட. நீங்கள் ஏலக்காய் முழுசாக இருந்ததுன்னா பவுடர்லே சேர்த்து பொட்டுக்கடலை கூடவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஏலக்காய் திப்பியும் இந்த பொட்டுக்கடலை திப்பியும் வேண்டாம், இதை எடுத்து போட்டுடலாம். இப்போது இந்த மாவில் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப்பு நெய்யை ஊற்றிக்கலாம். நீங்கள் உருக்கி கூட சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் நெய் பத்தலைனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நெய் ப்ளஸ் ஆயில் அது மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இதில் கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் சின்ன பசங்க கூட செய்யலாம். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு ஸ்வீட் ரெசிபினா அது இதை செஞ்சுக்கலாம். இதை நல்லா கைகள் வச்சு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் சர்க்கரை கொடுத்துருக்கிறதுனால நெய் கலக்கும்போது நல்லா இலக்கமாகி நம்மளுக்கு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் சுகருக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா இப்படி பிடிச்சா இப்படி பிடிக்கிற அளவுக்கு வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா இதை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். நான் கொஞ்சம் 1/4 கப்பு நெய்யே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நீங்கள் உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், உருக்கிட்டு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் பண்ணிக்கலாம். அப்படி இந்த மாதிரி மாவை நல்லா கொஞ்சம் கனமாக போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி அச்சு கேக் டின்னுங்க அச்சு கிடைச்சும் இந்த மாதிரி, இல்லைனா நீங்கள் ஒரு டானிக் பாட்டில் மூடி அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. நான் இந்த ஷேப் எடுத்துருக்குறேன். இந்த ஷேப் வச்சு இதில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதில் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு டிசைனாக இருக்கும். இதே அச்சு இதே மாதிரி எல்லாத்துலேயும் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாமே இதை மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி இந்த ரவுண்ட் அச்சு இது மாதிரி வச்சுருக்கிறேன். கேக்குக்கு வாங்கினது இதே மாதிரி. நீங்களும் இல்லைன்னா டானிக் பாட்டில் மூடி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ரவுண்டான டப்பா அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எடுத்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை எடுத்துடலாம். இதை அழகாக நம்ம எடுத்துக்கலாம். ஷேப் நமக்கு ரவுண்டாக நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம இதை மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாமே அந்தந்த ஷேப்புக்கு இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து டானிக் பாட்டில் மூடி இல்லை அந்த மாதிரி ஒரு டம்ளரு ஒரு சின்ன கிண்ணம் அந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்பாக எட்ஜ் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி இதில் இந்த மாதிரி பசங்களுக்கு விருப்பமாக நட்ஸ் ஏதாச்சும் பாதாம் முந்திரி பிஸ்தா அந்த மாதிரி ஏதாவது, நான் வந்து கருப்பு திராட்சை வச்சுருக்கேன் கொஞ்சம் பாதாம் வச்சுருக்கேன் அலங்கரிக்கிறதுக்கு. இந்த மாதிரி வச்சிங்கன்னா குழந்தைங்க டெய்லி ஒன்று எடுத்துக்கினாலும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம். நான் வீடியோஸ் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இதே அளவுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யலாம். கலர் தான் மாறும், மற்றபடி டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.